ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் அட்ரஸை ஆன்லைன்லேயே மாற்ற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை இந்திய ஆதார் ஆணையம் வழங்குறாங்க. ஆன்லைனில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அடையாள சான்றாக உங்களுடைய பேன் கார்டு, ஓட்டர் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். பட் இதில் கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி உங்களுடைய அட்ரஸை ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸில் உங்களுடைய புதிய அட்ரஸ் அப்டேட் ஆகிருக்கணும். இன்கேஸ் உங்ககிட்ட இருக்கிற பேன் கார்டு, ஓட்டர் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸில் உங்களுடைய புதிய அட்ரஸ் இல்லாத பட்சத்தில் அடுத்த 5 நிமிஷத்தில் இந்த புதிய அட்ரஸில் உங்களுக்கான அடையாள சான்றை நீங்களாகவே உருவாக்கி அந்த டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி ஆன்லைன்லேயே ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறது பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் யூஐடிஏஐ அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியானுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் மை ஆதார் இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்பப் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா ஆன்லைன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், ஆதார் செல்ஃப் சர்வீஸ் அப்டேட் போர்ட்டல். இதில் ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆதார் நம்பர், உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து கேப்சா வெரிஃபிகேஷன், இந்த கேப்சா கோடை சேம் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா. அகைன் இதில் அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். செலக்ட் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ஆதார் டேட்டா ஃபீல்ஸ் டு அப்டேட். உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் எந்தெந்த டீட்டெயில்ஸை ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை இதில் செலக்ட் பண்ணுங்கள். மொத்தம் 7 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 7 ஆப்ஷனையும் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், அடுத்து ஜெண்டர், அடுத்து அட்ரஸ், 4வது இமெயில், அடுத்து உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர். உங்களுடைய அட்ரஸை ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணுறதுக்கு அட்ரஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி ஆஃப் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர் டு பி சப்மிட்டட். இந்த அட்ரஸ் சேஞ்சிங்காக ஏதாவது ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். டியர் ரெசிடென்ட், நீங்கள் எந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அடுத்து நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை லிமிட்டட் டைம் மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். உங்களுடைய நேமை லைஃப் டைமில் 2 தடவை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவே டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தது அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ், உங்கள் லைஃப்பில் ஒன் டைம் மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும். சேம் உங்களுடைய ஜெண்டர் அதாவது பாலினத்தையும் நீங்கள் ஒரு டைம் கரெக்ஷன் பண்ணலாம். அடுத்து இதில் எஸ் ஐ எம் அவேர் ஆஃப் திஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அட்ரஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்டர் த டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த அட்ரஸை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த புதிய அட்ரஸை இதில் என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேர் ஆஃப் உங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேமை என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் கேர் ஆஃப் இந்த காலமில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் தமிழ் லாங்குவேஜில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஹவுஸ், பில்டிங், அப்பார்ட்மெண்ட், உங்களுடைய ஹவுஸ் அல்லது பில்டிங் அப்பார்ட்மெண்ட் நேமை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட், ரோட், லேண்ட், உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமை என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஏரியாவை என்டர் பண்ணுங்கள். லேண்ட்மார்க், நீங்கள் ஏதாவது லேண்ட்மார்க் கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா கொடுக்கலாம், அதர்வைஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட் பின்கோடு, உங்கள் ஏரியாவுடைய பின்கோடை என்டர் பண்ணுங்கள். அடுத்து வில்லேஜ், டவுன், சிட்டி இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய வில்லேஜ், டவுன், சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ், உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும், ஸ்டேட் தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்லோட் வேலிட் டாக்குமெண்ட்ஸ், இந்த அட்ரஸ் சேஞ்சிங்காக ஏதாவது ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸில் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸை அட்ரஸ் சேஞ்சிங்காக நீங்கள் பயன்படுத்தலாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணி சர்டிஃபிகேட் ஆஃப் அட்ரஸ் ஹேவிங் ஃபோட்டோ இஷ்யூடு பை எம்பி ஆர் எம்எல்ஏ ஆர் கெசட்டட் ஆஃபீஸர் ஆர் தாசில்தார் ஆன் லெட்டர் ஹெட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
ஆதார் ஆணையத்தினுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் டவுன்லோட்ஸில் லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் மூணாவது பேஜை ஸ்க்ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் ஃபார் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட். இந்த ஃபார்மை பிரிண்ட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டேட், எந்த டேட்டில் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இதில் ஃபில் பண்ணுங்கள். டேட், மந்த், இயர். நெக்ஸ்ட் ரெசிடென்ஸ் டீட்டெயில்ஸ். நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் என்ஆர்ஐ அயல்நாட்டு குடியுரிமை பெற்று இருந்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் சேஞ்சிங்காக அப்டேட் ரிக்வஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆதார் நம்பர், உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை இந்த காலமில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து ஃபுல் நேம், உங்களுடைய ஃபுல் நேமை இந்த பாக்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட் கேர் ஆஃப், உங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேமை நீங்கள் என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய ஹவுஸ் அல்லது பில்டிங் அப்பார்ட்மெண்ட் நேமை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஸ்ட்ரீட், ரோடு, லேண்ட் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணுங்கள். லேண்ட்மார்க் நீங்கள் கொடுக்க விரும்புகிறதா இருந்தால் கொடுக்கலாம், அதர்வைஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஏரியா, லொக்காலிட்டி, வில்லேஜ் உங்களுடைய ஏரியா நேமை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து வில்லேஜ், டவுன், சிட்டி உங்களுக்கான வில்லேஜ் அல்லது டவுன் அல்லது சிட்டி நேமை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸை இதில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து டிஸ்ட்ரிக், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை ஃபில் பண்ணுங்கள். ஸ்டேட் தமிழ்நாடு இதில் ஃபில் பண்ணுங்கள். பின்கோடு, உங்கள் ஏரியானுடைய பின்கோடை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டிடி எம்எம் ஒய்ஒய் ஒய்ஒய்ங்கிற ஃபார்மெட்டில் என்டர் பண்ணுங்கள். அதற்கு ரைட் சைடில் சிக்னேச்சர் ஆஃப் த ரெசிடென்ட், தம்ப், ஃபிங்கர் இம்ப்ரெஷன் உங்களுடைய சிக்னேச்சரை இந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபில் பண்ணுங்கள். அதற்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஒட்டுற மாதிரியான காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃபை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சர்டிஃபயர் டீடைல்ஸ் டு பி ஃபில்ட் பை த சர்டிஃபயர். இந்த சர்டிஃபிகேட்டை யாராவது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அட்டஸ்டட் வாங்கணும். யாருக்கிட்டலாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெசட்டட் ஆஃபீஸர் குரூப் ஏ, குரூப் ஏ கேட்டகரியில் உள்ள எல்லா கெசட்டட் ஆஃபீஸர்கிட்டையும் அட்டஸ்டட் வாங்கலாம். அல்லது வில்லேஜ் பஞ்சாயத்து ஹெட் ஆர் முக்கியா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது கிராம நிர்வாக அலுவலர்கிட்டையும் நீங்கள் சிக்னேச்சர் வாங்கலாம். நெக்ஸ்ட் கெசட்டட் ஆஃபீஸர் குரூப் பி, குரூப் பி கெசட்டட் ஆஃபீஸர் எல்லாருக்கிட்டையும் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அட்டஸ்டட் வாங்கலாம். அல்லது எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி, முனிசிபல் கவுன்சிலர் அவங்ககிட்டையும் இந்த ஃபார்மில் அட்டஸ்டட் வாங்கலாம். இல்லை நீங்கள் தாசில்தார்கிட்டையும் இந்த அப்ளிகேஷனில் அட்டஸ்டட் வாங்கலாம். இல்லை ஹெட் ஆஃப் ரெகக்னைஸ்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல் அல்லது காலேஜில் உள்ள பிரின்ஸிபல் அல்லது ஹெட் மாஸ்டர்கிட்ட அட்டஸ்டட் வாங்கலாம். நெக்ஸ்ட் சூப்பரிண்டென்ட், வார்டன், மாட்ரன், ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ரெகக்னைஸ்ட் ஷெல்டர் ஹோம்ஸ் ஆர்பனேஜஸ் ஆசிரமத்தில் உள்ள சூப்பரிண்டென்ட், வார்டன்கிட்டையும் இந்த ஃபார்மில் அட்டஸ்டட் வாங்கலாம். நெக்ஸ்ட் இபிஎஃப்ஓ ஆஃபீஸர், இபிஎஃப்ஓ ஆஃபீஸர்கிட்டையும் இந்த ஃபார்மில் அட்டஸ்டட் வாங்கலாம். யார் அட்டஸ்டட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேமை இந்த காலமில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து அவங்களுடைய டெசிக்னேஷன், அவங்களுடைய பதவியின் பெயரை இந்த காலமில் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ், எந்த ஆஃபீஸில் அவங்க வேலை பார்க்குறாங்களோ அந்த ஆஃபீஸ் அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காண்டாக்ட் நம்பர், அவருடைய காண்டாக்ட் நம்பரை இந்த காலமில் ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய சிக்னேச்சர் வித் ஸ்டாம்பை இந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ, நீங்கள் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்களுடைய ஃபோட்டோ மேலேயும் அவங்களுடைய சிக்னேச்சர் வித் ஸ்டாம்பை ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்மை பயன்படுத்தி ஆதார் கார்டில் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலாங்கிற சாம்பிளை இதற்கு அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது பேஜில் இந்த ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தே உங்களுடைய ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த ரெண்டு காலமுலையும் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சிக்னேச்சர் வித் ஸ்டாம்போட வாங்கியிருக்கணும். ஒன்ஸ் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி அட்டஸ்டட் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஃபார்மை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபில்அப் பண்ண ஃபார்மை உங்களுடைய மொபைலில் ஃபோட்டோ எடுத்து ஜேபிஇஜி, பிஎன்ஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் பிலோ 2 MB அதாவது 2 MBக்கும் குறைவாக கம்ப்ரஸ் பண்ணி வைங்க. ஒன்ஸ் அந்த ஃபார்மை ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த ஃபார்மை எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஓப்பன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்லோட் பண்ண ஃபார்ம் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபார்ம் சரியான முறையில் அப்லோட் ஆயிருந்ததுன்னா ஓகே, இன்கேஸ் சரியான முறையில் அப்லோட் ஆகலை அப்படின்னா ரிமூவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணி அகைன் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ரிவ்யூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ரிவ்யூ டீட்டெயில்ஸ், நீங்கள் என்டர் பண்ண புதிய அட்ரஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் சரியான முறையில் அப்லோட் ஆயிருக்குதாங்கிறத என்ஷூர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் எடிட் பண்ண அட்ரஸ் அல்லது ஃபோட்டோ சரியான முறையில் அப்டேட் ஆகலை அப்படின்னா எடிட் இந்த பட்டனை பயன்படுத்தி அகைன் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த டீட்டெயிலாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கேப்சா வெரிஃபிகேஷன், இந்த லெட்டர்ஸை சேம் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த இதில் மேக் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி
உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த அட்ரஸ் சேஞ்சிங்காக 50 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான யூஆர்என் ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த யூஆர்என் நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய அட்ரஸ் ஆதார் கார்டில் அப்டேட் ஆயிருச்சாங்கிற டீட்டெயில்ஸை ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியனுடைய அஃபிஷியல் வெப்பேஜுக்கு வாங்க. அடுத்து இதில் செக் ஆன்லைன் டெமோக்ராஃபிக் அப்டேட் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து கேப்சா வெரிஃபிகேஷன், இந்த கேப்சா கோடை சேம் இந்த இடத்துல டைப் பண்ணி சென்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அந்த கரெக்ஷன் அப்டேட் ஆயிருச்சாங்கிற டீட்டெயில்ஸை ஆன்லைன்லேயே செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃபும் இல்லாமல் நீங்களாகவே உங்களுடைய புதிய அட்ரஸ் ப்ரூஃபை ரெடி பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டில் புதிய அட்ரஸை நீங்கள் ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.